जय जय शंकर हर हर शंकर देवत्तिन कुरल नान्गाम पगदी कीमु ऐंदाम नूत्रांडिलेये प्रयागिलुम पूर्व मीमांसकर्गलिल ओरु मुख्य पुरुषरान कुमारिलपट्टर तंत्र वार्तिकम एन्रु ओरु ग्रंथम सेय्दिरुक्किरार अदिल कल्प सूत्राधिकरणम एन्र पगदियिल ओरु स्लोकम वरुगिरदु 1-3-6 ஸ்லோகத்தின் விஷயம் நமக்கு அவசியமில்லை. அதிலே கடிகா மார்க்க விருத்திஷு என்ற வார்த்தை வருவதுதான் நமக்கு முக்கியம். கிபி 4-ஆம் நூற்றாண்டிலிருந்து அதற்கப்புறம் 1000 வருஷத்துக்கு மேலாக கடிகைகள் இருந்திருப்பதற்கு எவிடன்ஸ் சான்று இருக்கிறது என்று பெருமையாக ராஜசாசனங்களை சாட்சி காட்டினேன் அல்லவா. இப்போதோ ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவரான குமாரிலப்பட்டரே ராஜசாசனத்துக்கு மேலாக தம்முடைய சாஸ்திர வாசகமாக கடிகையை சொல்கிறார் என்பதால் கிபி 4-ஆம் நூற்றாண்டுக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முந்திய கிமு 5-ஆம் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட கலாசாலைகள் இருந்ததாகிறது. அதாவது 2000 வருஷ காலம் கடிகை என்ற பெயரில் வித்யாசாலைகள் கொடிகட்டி பறந்திருக்கின்றன. ஹிந்து மதத்தில் ஆச்சாரியால்தான் முதலில் இன்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தினார் என்றாலும் மத சார்புள்ள அதன் கல்வி முறையில் அவர் காலத்திலேயே இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்த கடிகைகள் இருந்திருக்கின்றனவென்று இதிலிருந்து தெரிகிறது. பௌத்தர்கள் புத்திமான்களிடம் செல்வாக்கு பெற தொடங்கியதை எதிர்த்து தார்க்கிகர்களும் மீமாம்சகர்களும் கண்டனம் ஆரம்பித்த உடனேயே வைதிக வித்தியைகளில் பிடிப்புள்ளவர்கள் பண்டிதர்களை ஒன்று திரட்டி இப்படி கடிகைகளை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படி ஆரம்பித்துதான் போக போக நன்றாக அபிவிருத்தியாயிருக்கிறது. காலத்தில் இத்தனை முற்பட்டிருந்ததோடு குமாரிலப்பட்டர் சொல்வதால் கடிகாஸ்தானத்தின் எல்லை எதுவரை போயிருந்ததென்றும் தெரிகிறது. அவர் தற்போது அலகாபாத் என்று சொல்லும் பிரயாகையில் இருந்தவர். அவர் கல்விமான்களுக்கெல்லாம் சகஜமாக தெரிந்த ஒன்றாக கடிகா மார்க்க பிரித்திஷு என்பதால் வடக்கே அலகாபாத்திலிருந்து தெற்கே சோனாட்டு வேப்பத்தூர் வரை கடிகாஸ்தானம் என்ற பெயரிலான வித்யாசாலைகள் இருந்ததாக ஆகிறது. ஆரிஜின் தோற்றுவாய் கால சமாச்சாரம் எல்லை எல்லாம் இருக்கட்டும். நாமகரணத்துக்கு காரணம் என்ன என்றெல்லவா குடைந்து கொண்டிருந்தோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.